ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அன்று வாரத்தில் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்து இருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரிதாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதியிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன் இருவருள் ஒருவரான திதேமோ என்றும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இடாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவர்களுடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் மூடியிருந்ததும் இயேசு உள்ளே வந்து அவர்களிடம் அவர்களில் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரிதாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இதோ உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீர் என் ஆண்டவரே, நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்களுக்கு முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைவனாகிய மெசையா என்ன நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளதை எழுத பெற்றுள்ளதன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் பாஸ்கா விழாவை கொண்டாடினோம் போன வாரம். அந்த பாஸ்கா நிகழ்ச்சியில் அமைந்துள்ள மறைபொருள் என்ன?
பாஸ்கா விழாவை கொண்டாடினோம். விழிப்பு ஜெபத்துக்கு வந்தோம். ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். ஆனால் அந்த ஈஸ்டர் பாஸ்கா மறைபொருள் என்ன? கிறிஸ்மஸுக்கு நமக்கு தெரியும் மறைபொருள் என்ன என்று. ஏனெனில் நம்ம வந்து சொல்வோம் இயேசுடைய பிறப்பு என்று. இயேசுடைய பிறப்பு, இயேசு மனித கடவுளாக இருந்தாலும் அவர் திருத்துவத்தின் இரண்டாவது பேராக இருந்தாலும் மனித ரூபத்தில் நம்முடைய இடையில் வருகிறார். நம்ம பெத்லகமில் பிறந்தார் என்று நாம் அறிந்து இருக்கிறோம். எப்படி மரியாளிடம் வான தூதர் வந்து தெரிவித்தது என்று, அப்பொழுது அதுக்கப்புறம் எப்படி நஸ்ரத்திலேருந்து பெத்லகேமுக்கு சென்றார்கள் என்று சூசேப்பரோடு, அங்கே எப்படி அங்கே இந்த மாட்டுக்கொட்டையில் பிறந்தார் என்று நமக்கு தெரியும். எப்படி வான தூதர்கள் அந்த இடியவர்களிடம் தோன்றி இன்றைக்கு பெத்லகேமில் ஒரு மெசியா, உங்களுக்கு ஒரு மெசியா மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று. ஸோ அதை வந்து நாம் மகிழ்கின்றோம். அதை வந்து நம்முடைய வீட்டில் என்ன செய்கிறோம் என்றால், கிறிஸ்மஸ் காலத்தில் குறிப்பாக மற்ற நேரத்தில் போட மாட்டோம், அந்த குடில் வைத்து இருக்கின்றோம். குடில் மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ் பாடல்கள் கிறிஸ்மஸ் கேரல் பாடுவோம். ஸோ நாம் இந்த மகிழ்ச்சியில் தொடர்ந்து இருக்கிறோம், இயேசு மனிதரானார் என்று. ஆகையால் அந்த எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ, அந்த மகிழ்ச்சி இயேசுடைய பிறந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். 2000 வருஷமாக அந்த மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து கொண்டாடுகின்றோம். ஆனால் சில சமயத்தில் மறந்து போயிடும். உலகமும் வேற இதை கற்றுக் கொடுக்குது. அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கு மரத்தை ஜோடிக்கிறோம், வீட்டை ஜோடிக்கிறோம், அலங்காரம் படுத்துகிறோம், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை போட்டுறோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட பிறந்த நாள் மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் இல்லாமல், கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமல் என்ன கிறிஸ்மஸ்னு கேட்போம். கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட பிறந்த நாள் இல்லை, இயேசுடைய பிறப்பு என்று நமக்கு தெரியும். ஆனால் உலகம் கிறிஸ்மஸ் தாத்தாவோட பழத்தில் இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாங்க. நீங்கள் ஷாப்பிங் மால்லாம் போங்க, நிச்சயமாக கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பாங்க, அங்கே இயேசு இருக்க மாட்டார். ஸோ சில சமயத்தில் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுவது இயேசுவோடைய இல்லாமலேயே நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஸோ சில பேர்கள் கிறிஸ்மஸ் கிறிஸ்துவர்கள் அல்ல, இயேசுவை நம்பலை, ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. என்ன ஒரு கிறிஸ்மஸ் என் பாட்டி அந்த கம்பெனியில் ஒரு கொண்டாட்டமாக, ஸோ ஆடி பாடி குடித்து கொண்டு கொண்டாடுவார்கள். ஆனால் அது கிறிஸ்மஸ் இல்லைங்க, அது சும்மா ஒரு பண்டிகை தான். ஸோ கிறிஸ்மஸை கொண்டாடணும் என்றால் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம். ஸோ ஈஸ்டரை கொண்டாடுவது எப்படி? சில சமயத்தில் நம்முடைய திருச்சபையில் சரித்திரத்தில் பார்த்தால் ஈஸ்டருக்கு வந்து என்ன, கிறிஸ்மஸுக்கு வந்து அந்த குடில் ஒரு சின்னமாக இருக்குது, அதுதான் ஒரு மரத்தை போட்டாங்க. இப்போது என்ன சொன்னோம், ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா போட்டாங்க, அது அர்த்தம் போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அதே போல் ஈஸ்டர் கொண்டாடும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஈஸ்டருக்கு ஏதாவது சின்னம் இருக்கா? ஈஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன போட்டீங்க, என்ன சின்னம் போட்டீங்க, அலங்காரம் பண்ணீங்களா வீட்டை, இல்லையா? ஈஸ்டர் பெரிய திருவிழாவா, கிறிஸ்மஸ் பெரிய திருவிழாவா? ஈஸ்டர். ஆனால் நம்ம ஈஸ்டருக்கு செய்யலையே ஒன்றும். இந்த நம்மளுடைய சரித்திரத்தில் பார்த்தா ஒரு நேரத்தில் ஈஸ்டருக்கு வந்து ஒரு முட்டை கொடுத்தாங்க, ஈஸ்டர் எக் சொல்லுவாங்க, சரியா? ஏனெனில் முட்டை வந்து ஒரு ஓடாக இருக்க, எப்படி இயேசுவோட பொதித்த இடம் அந்த குகை ஓடாக இருக்க, அந்த ஓடுகளுக்கு முட்டை ஓடுகளுக்கு உயிர் இருக்கு என்று பார்த்தோம். ஸோ அந்த முட்டை வழியாக நாம் மகிழ்ந்து கொண்டோம். முட்டை வந்து முட்டையாக இருந்தாலும் உள்ளுக்கு வந்து உயர் இருக்குன்னு, ஆனால் அதையும் கொஞ்சம் மாற்றிட்டோம், சரியா?
முட்டையை தூக்கிட்டு போனால் கீழே ஒடிஞ்சுன்னா போச்சு. சென்னை சொல்றோம் இருந்தால் நம்ம முட்டையை இந்த காலத்தில் வந்து கலர் கலராக பண்ணுறோம், நோ ப்ராப்ளம் அது செய்யும் பொழுது. அதனால் அந்த முட்டையை வந்து அவிச்சிட்றோம். அவிச்ச முட்டை பார்த்துருக்கீங்க தானே, சொல்லுவாங்க ஈஸ்டர் ஏக், ஈஸ்டர் ஏக்னு. இந்த யூத் கூட இப்போ சில சமயத்தில் பங்கில் வைப்பாங்க ஈஸ்டர் ஏக்னு, அவிச்ச முட்டையை. சரியா? அது அதில் உயிர் இல்லைங்க, கொடுக்குறாங்க. அது சின்ன இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி, கிறிஸ்மஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கொடுக்குற மாதிரி இருக்குது. இது அவிச்ச முட்டையை கொடுக்குறாங்க, உயிர் இல்லாத முட்டையே. ஸோ அந்த உயிர் இல்லாத முட்டையை கொடுத்த என்ன பிரயோஜனம்? அழகு அழகாக இருக்குது, ஜோடி இருக்காங்க, ஜோடிச்சிருக்காங்க, ஆனால் உயிர் இல்லை. செத்து போன முட்டையை நம்ம கொடுக்குறாங்க. அந்த அந்த முட்டையை எடுத்து நீங்கள் கோழிக்கு அடைப்படத்தை வைக்க வச்சிங்கன்னா கொஞ்சே பொறைக்காது. ஆமாம் இல்லையா? உயிர் இல்லை, ஆ உயிர் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு. எவனோ ஐரோப்பாவில் வந்து அந்த முட்டை வடிவில் ஏன்னா சாக்லேட் முட்டை செஞ்சாங்களாம். ஸோ சாக்லேட் முட்டை செஞ்சோடனே உண்மையான முட்டை நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட, ஒரு பையன்கிட்ட, ஒரு பிள்ளைகிட்ட இந்த சாக்லேட் முட்டையை கொடுத்தாலும் அவிச்ச முட்டை கொடுத்தாலும் எதை எடுப்பாங்க? சாக்லேட் முட்டை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது சுவையாக இருக்கிறதுன்று. ஸோ எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரோ கிறிஸ்மஸுக்கு, அதே போல் இப்போ சாக்லேட் முட்டை வந்துருச்சு. அதான் விலையாக பாருங்கள், ஒரே விலை. சரியா? ஆனால் அந்த சாக்லேட் முட்டைக்கு அர்த்தம் இல்லை. முதலாச்சும் அவிச்ச முட்டை கொடுத்தாங்க, இது அவிச்ச முட்டையே இல்லை. உள்ளுக்கு சாக்லேட் முட்டையை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கோசமாக தான் இருக்கும், காலியாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் சுவைக்கிறது நல்லா இருக்கும், சாக்லேட்டாக இருக்கும், காசுக்கும் விலையாக இருக்கும். ஸோ அதான் ஈஸ்டரு அதுன்னு சொல்லி இன்றைக்கி வீட்டில் போய் எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் ஒரு முட்டையை எடுத்து வச்சிடாதீங்க. சரியா? அவிச்ச முட்டையா பொறிச்ச முட்டையா எந்த வச்சுருங்க. ஈஸ்டர் அர்த்தம் என்ன? ஈஸ்டர் அது சின்னம் என்ன? இன்றைக்கு நச்சிதி வாசிக்கிறது என்ன பார்க்கலாம் என்றால், அந்த இயேசு சொல்கிறார் என்ன என்று, உயிர்த்து வந்தார். சரியா? இயேசு உயிர்த்து வந்தார். ஒன்றாவது வந்து இன்னைக்கு போடிக்கு சண்டை சொன்னேன், இயேசுவை நாம் காண முடியவில்லை. அறிந்த இயேசுவோடைய இறப்புக்கு முந்திய அறிந்த இயேசுவும் உயிர்த்த பிறகு உள்ள இயேசுவும் வித்தியாசமாக இருக்கிறார். சீடர்கள் பார்க்குறாள், அது தெரியும் அது ஆண்டவர்னு. ஆனால் ஒருத்தரும் கேட்கலன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்று. சீடரை பார்த்து இயேசுவை பார்த்து தோட்டக்காரர் என்று மதுளை மாதிரி நினைக்கிறாள். அதான் அவர் தோட்டக்காரர் அல்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், அந்த கானா ஊருக்கு என்னது இம்மியாஸ் என்ற ஊருக்கு செல்லும் பொழுது என்ன, இயேசு இணைந்து நடந்து வருகிறார். ஸோ அங்கே என்ன நடக்குது? பேசிட்டு போகிறாங்க, ஆனால் அதான் இயேசுன்னு அவங்களுக்கு அறியவில்லை. அதனால் என்ன நடக்குது என்றால், அவர்கள் இயேசு அப்பத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திரும்பி வருகிறார்கள் ஜஸ்ரா எருசலேமுக்கு தெரிவிக்கிறதுக்கு. ஸோ இறந்த இயேசு உயிர் இறப்புக்கு முந்தி இருந்த இயேசுவும் உயிர்த்த இயேசுவும் கொஞ்சம் வித்தியாசம். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இந்த காட்சி என்ன நடக்குது, கதவுகள் மூடி இருந்தது, சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சு இருந்தார்கள் என்று. அங்கு கதவுகளாக மூடி இருக்கிற நேரத்தில் இயேசு வருகிறார். உங்கள் வீட்டில் கதவுகளாக மூடி இருந்த பொழுது உங்கள் அறையில் யாராவது வந்தாங்கன்னு என்ன நடப்பீங்க, என்ன நடக்கும், பிச்சுட்டு ஓடிடுவீங்க தானே, பயம். ஆனால் இன்றைக்கு இயேசுவை கண்டார்கள் அவங்க, இந்த சீடருக்கு தெரியும் இதான் இயேசு என்று கண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். ஸோ ஓடலை சீடர்கள். இயேசு என்ன சொன்னது என்ன என்றால், முத வார்த்தை என்ன, அமைதி உங்களுக்கு உண்டாகுக என்று. ஸோ ஈஸ்டருக்கு பிறகு பொதுவாக இயேசு என்ன சொல்கிறது என்றால், அமைதி உண்டாகுக என்று. ஸோ நாம் ஈஸ்டரை கொண்டாடுமோம் என்றால் நாம் அமைதியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். சரியா? கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாலும் அதில் மாதிரி இல்லை. ஸோ நம்மளுடைய மனதில் ஈஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம் நம்ம மனதில் இருந்தால் இயேசு தரும் கொடை வந்து அமைதி. ஆனால் இந்த அமைதி வந்து மனிதர்களால் உழைக்கப்பட்ட அமைதி இல்லை. சரியா? அப்போ பாருங்கள், இப்போ இந்த சண்டைலாம் ஓடுதல, போர்கள்லாம் ஓடுதல, ஆனால் மனிதர்களுடைய முயற்சி அந்த அமைதியை தேடி போகிறார்கள். மனிதரோட முயற்சி வெற்றி அடையாதுங்க. என்ன நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய முயற்சியால் கு
குடும்பத்தில் சமாதானமா அல்லட்டி வேலை இடத்துல பள்ளிக்குள்ளையா சர்ச்சிலையா ஆக்கிசாலியா உங்களுடைய பணிக்குள்ளையா அந்த மனித முயற்சி இல்லை. ஏசு என்ன சொல்றார்? இரண்டாவது, அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சரியா? தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்று. அது முறையாக, அந்த ஆவியான முறையாக தான் நாம் மன்னிக்க முடியும். அந்த ஆவியால் தான் ஏசன சொல்றால் சில பாவங்கள் மன்னிக்கப்படா என்று. சரியா? அது இன்னொரு நாளுக்கு பேசுவோம். ஸோ என்ன பார்க்குறோம் என்றால், கடவுள் நமக்கு தருவது இந்த ஈஸ்டரில் மன்னிப்பு. மன்னிப்பு. ஸோ எப்படி கிறிஸ்மஸில் வந்து இயேசுடைய பிறப்பு உண்டாகிறதோ, ஸோ இன்றைக்கு நமக்கு மன்னிப்பு இருக்குது. ஸோ அந்த மன்னிப்பை தான் நாம் கொண்டாட வேண்டும். எங்கே? கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்று. ஸோ ஈஸ்டரை கொண்டாடும் பொழுது சும்மா ஒரு சிலுவையை போட்டு சிலவங்க வந்து ஒரு துணி போட்டுருவாங்க, இயேசு உயிர்த்தார் என்று. அதுக்கு யாருங்க தெரியாது? தெரியும் தானே உயிர்த்தார். கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு வந்து கிறிஸ்மஸ் சாந்தா கிளாஸ் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ அதே போல் ஈஸ்டருக்கு வந்து இயேசு உயிர்த்தார் என்று. இயேசு உயிர்த்தது சரி, அந்த உயிர்ப்பினால் காரணமாக இருக்கிற அமைதியும் மன்னிப்பையும் நாம் வரவேற்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அப்பொழுது தான் ஈஸ்டரை கொண்டாடுவது அர்த்தமாக இருக்கும். இல்லாட்டி அது ஈஸ்டர் வாரம் ஒரு பண்டிகையாக தான் போவோம். ஆனால் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். இந்த கிறிஸ்மஸுக்கு நடக்கிற கூத்தை போல் கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு நடக்கலை. கிறிஸ்மஸ் ஈஸ்டரோட அர்த்தம் இன்னும் தூய்மையாக இருக்குது, அந்த முட்டை தவிர. சரியா? அந்த தூய்மையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன என்றோம் என்றால், இன்றைக்கு கொண்டாடும் விழா என்ன? இரக்கத்தின் ஆண்டவர். இரக்கத்தின் ஆண்டவர் மட்டுமல்ல, ஆண்டவரின் இரக்கம். அதே தான் நாம் அனுபவிக்கணும். ஆண்டவரின் இரக்கம், ஆண்டவரின் இரக்கத்தினால், அந்த காரணத்தினால் இறந்த இயேசு உயிர்த்து வருகிறார். ஆண்டவருடைய நீதினால் வருவது என்ன? பாவம் செய்தால் மரணம் என்று. ஸோ நாம் அனைவரும், நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன், எல்லாம் ஒரு நாள் இங்கே கோயிலில் உட்காந்துருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஒரு பணம் பொட்டியை தான் கொண்டாந்து போவோம், எல்லாம் இறந்துடுவோம். ஆனால் நமக்கு மறுபிறப்பு, நித்திய வாழ்வு இருக்கின்றது. இறந்தாலும் நம் வாழ்வோம் என்று. இயேசுவை நம்புவர் நிச்சயமாக இயேசுவை போல் மரணம் அடைவோம். ஆனால் அந்த மரணத்தின் காரணம் என்ன? மரணத்தின் அர்த்தம் என்ன என்றால் அது பாவத்தின் தண்டனை. ஆனால் இயேசு வழியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவருடைய இரக்கத்தின் வழியாக என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு உயிர்த்து வருகிறார் என்று. ஸோ இன்றைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது சும்மா அந்த படத்தை போட்டு வீட்டில் இறக்க வந்து இறுதி ஆண்டவர் படம் வச்சுருந்தாங்க ஆளுங்கள்லாம். இப்போ வந்து இரக்கத்தின் ஆண்டவரை படம் வச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் வச்சா பத்தாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இல்லத்திலும் அந்த அமைதி இருக்க வேண்டும். தூயாவியால் நிரப்பப்பெற்று சொந்த முயற்சியால் இல்லை, இறைவன் தரும் இந்த கொடையால் நாம் மன்னிப்பின் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஸோ இந்த விபூதி பொடன் அன்றைக்கி என்ன சொல்லுவோம்? மனம் வருந்தி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுவாங்க. சரி, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரிமெம்பர் மேன் தவ் ஆர் டஸ் அண்டல் டஸ் தவ் ஷல் ரிட்டர்ன். நாம் மண்ணால் செய்யப்படும், நாம் மண்ணால் திரும்புவோம், சாம்பலாக மாறிவிடுவோம் என்று நம்ம உடல் போயிடும். ஆனால் நம்ம உயிர் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நாம் அந்த இரக்கத்தின் ஆண்டவரை சும்மா அந்த பழத்தை வச்சு மட்டுமல்ல, ஆனால் அவர் தரும் இந்த கொடையை, இந்த பண்பை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் ஈஸ்டருக்கு நம் ஆக பெரிய விழா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வருவது திருச்சபையில், ஆலய திருச்சபையாக ஒரு ஆலயத்துக்கு வருவது இயேசுடைய சும்மா பிறப்பை கொண்டாடு வர்றதில்ல, ஆனால் இயேசுடைய இறப்பையும் அவருடைய உயர்ப்பையும். ஸோ ஒவ்வொரு போது பாருங்கள், அந்த அப்பத்தை பிட்டு நான் உடல் என்று சொல்கிறோம், அதுக்கப்புறம் இதான் என் இரத்தம் என்று சொல்கிறோம், அதுக்கு முன்னே
நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருள்னா சொல்வோம். இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார் என்று, இயேசு மீண்டும் வருவார் என்று, கடைசி காலத்தில் வருவார். ஆனால் இப்பொழுது நாம் உயிர்த்த மக்களாக நாம் வாழ்வதற்கு நாம் நம்ம மனது நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் சரணடைந்து விடுவோம். ஸோ நம்ம என்ன சொல்றோம் என்றால், உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஸோ அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் சுமாராக அந்த மன்னிப்பை மனசிலேயே மட்டும் வச்சுக்காதீங்க. அந்த மன்னிப்பை இறைவன் உங்களுக்கு தரும் மன்னிப்பை, நமக்கு தரும் மன்னிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அது இறை கொடை, மனிதன் உழைப்பல்ல, ஒரு இறை கொடை. அந்த தூய ஆவியை தொடர்ந்து பெண்டிகாஸ் விழாவில் முழுமையாக அடைந்து கொள்வதற்கு இந்த பாஸ்கா காலத்தில் நம்ம மனதை திறந்து அவரிடம் வைப்போம். அவர் நம்மை நிரப்பி நமக்கு அந்த புது வாழ்வு தருவதற்கு இந்த திருப்பள்ளி பூசையில் மன்றாடுப்போம். ஆமென்.